உலகங்கும்போல தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு 5 ஆண்ட்ராய்ட் ஆப்ஸை இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஸ் எல்லாமே, அதனால் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு கடைசி இருப்பாங்க. வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்கள். சரி வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே கூட கிடைச்சிடும். வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் பீட்டா ஃபிஷ் என்ற வால்பேப்பருக்கான அப்ளிகேஷன். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆமல்ட் அப்ளிகேஷன் பார்த்துருப்போம் இல்லையா, வேவ் ஃபார்மேட்ல. பட் சேம் அதே தான், இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பதில் ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வந்து மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா தெரியுது. இது நீங்க வந்து வால்பேப்பரா செட் பண்ணீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாக்குறதுக்கு. சோ ஒரு தடவை போய் மறக்காம வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் செட் வால்பேப்பர் என்று கிளிக் பண்ணிட்டு ஹோம் ஸ்கிரீன் வந்து செட் பண்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வால்பேப்பரா செட் ஆயிடும். சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரா இருக்கு, மறக்காம ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இக்னைட் அண்ட் இந்த அப்ளிகேஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கோட்ஸ் இருக்கு இல்லையா, கவிதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி மோட்டிவேஷன் மாதிரியான கவிதைகள் இல்ல வந்து லைஃப் பத்தி இது மாதிரி இன்ஸ்பிரேஷனா நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கவிதையா பார்க்கணும் அப்படின்னு இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லணும். பேக்ரவுண்ட்ஸும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா அமைச்சிருக்காங்க. இது டைரக்டா பாத்தீங்கன்னா உங்க மொபைல் வந்து பாத்தீங்கன்னா கேலரியில சேவ் பண்ணிக்க முடியும். பிளஸ் நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல ஸ்டேட்டஸா வச்சுக்கணும்னாலும் இது டைரக்டா பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணி ஸ்டேட்டஸாவும் வச்சுக்க முடியும். பலாயிரக்கணக்கான கவிதைகள் பாத்தீங்கன்னா இதுல வந்து இருக்கு, ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம அதில் போய் டைப் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம மூட்டத்தை பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ரெட்ரோ டெக்ஸ்ட் என்ற இந்த அப்ளிகேஷன். நீங்க எழுதுற டெக்ஸ்ட்டுக்கான பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து 3D ஃபார்மேட்ல உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டான கலர்ஸ்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம வந்து டைப் பண்ணி பாருங்க. இதுல வேணுன்ற டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஃப்ரண்ட்ல டைப் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னுடைய சேனல் நேம் வந்து நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன் மோஹா டெக் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பை அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிறேன். மூணாவது பாத்தீங்கன்னா நேம் வந்து பாத்தீங்கன்னா வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மோகன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இதுடைய ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இதுடைய பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஸ்டைல் எந்த கலர்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆனதை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கீழே ஜென்ரேட் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பிருக்கு, நீங்களே வந்து பார்க்கலாம். பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 3D எஃபெக்ட்ஸோட சூப்பரான டெக்ஸ்ட் ஃபார்மேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்க டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபார்மேட்ஸ் நீங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஃபான் ஸ்டைல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்றதாலும் இங்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபான் ஸ்டைல்ஸும் நீங்க வந்து சேஞ்ச் அதை பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது சேஞ்சஸ் நீங்க வந்து பண்ணணும், மூவ் பண்ணி வைக்கணும், இல்ல இதுல இருக்க கேரக்டர்ஸ் குறைக்கணும் அப்படின்னாலும் இங்கே ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் கூட நீங்க வந்து பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் இங்க் ஹண்ட் என்ற இந்த அப்ளிகேஷன். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்க கையில வந்து டாட்டூஸ் வந்து வந்திருப்பாங்க இல்லையா. ஒருவேளை நீங்க ஏதாவது டாட்டூஸ் இது மாதிரி வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எப்படி இருக்கும் உங்க கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணி பாக்கிறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னா, இங்க டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டாட்டூஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டாட்டூஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பட்டன் இருக்கு இல்லையா, அந்த ட்ரையை வந்து பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கீழே ஏஆர் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, அந்த ஏஆர் பட்டன் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அந்த டாட்டூஸ் பாத்தீங்கன்னா உங்க கைகள் மேல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வந்து வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா போட்டோ பட்டன் இருக்கு இல்லையா, அந்த போட்டோ பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே போட்டோ வச்சு பாத்தீங்கன்னா வந்து அது மேல செட் ஆயிடும். இப்போ இதை பார்த்தா நீங்க வந்து ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்ல பாத்தீங்க வேற ஏதாவது டாட்டூஸ் சேஞ்ச் பண்ணணும்னா கீழே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அந்த டாட்டூஸ் பாத்தீங்க அதே சேம் இடத்துல பாத்தீங்க நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சோ இது மாதிரி டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் டாட்டூஸ் உங்க கைகளுக்கு எப்படி இருக்க சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன், மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஜினா என்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மொபைலில் ஃபோல்டர்ஸ் ஆகட்டும், ஷார்ட்கட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் மொபைல் இருக்க அப்ளிகேஷனோட எந்தெந்த அப்ளிகேஷன் எந்த கேட்டகரி சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரித்து தனித்தனியாக கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால், இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட் பார்க்கான ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் இதாக ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ண நினைக்கும் போது ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு சைட் பாரில் எல்லா அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிரித்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து பாருங்க சைட் பாரில் எல்லா அப்ளிகேஷனும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஓப்பன் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு சில ஆப்ஷன்ஸும் கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அப்ளிகேஷன் எந்த கேட்டகரி சம்மந்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து செட் ஆனதை பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், நான் சொல்றதுனால உங்களுக்கு வந்து சரியா புரியாது, பட் நீங்க டைரக்டா போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து பாத்தீங்க ஒர்க் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா புரியும். சோ மறக்காம ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு பார்த்தா இந்த 5 அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதில் எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றது கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம வந்து போஸ்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. இதே மாதிரி நான் அடுத்த டைம் நம்ம புதிய வீடியோக்கள் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறு, நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Are you listening? Damn.